வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஆதன் ஆன்மீகம் நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இன்று நமது நிகழ்வில் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஜோதிட கலையரசு மரியாதைக்குரிய திரு ஆதித்ய குருஜி அவர்கள் நின்றிருக்கிறார் வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு ஆதன் ஆன்மீகம் நிகழ்ச்சி ஐயா வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற ஆதன் மீடியா நேயர்கள இன்றைக்கு நான் வந்து சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் இப்போது நிச்சயமாக நீங்கள் கூட நம்ம நம்ம கம்யூனிஸ்டலே ஒன்று சொன்னீங்க நீங்கள் சில பேர் இல்லை பல பேர் வந்து காதல் திருமணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இப்போ பொதுவாக எந்தெந்த ராசிகள்லாம் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னு நினைக்கிறீங்க லவ் மேரேஜஸ் எந்தெந்த ராசிகளும் சக்ஸஸாக முடியாதுன்னு நினைக்கிறீங்க இதுவும் தப்பான கேள்விதான் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் லவ் பண்ணுவாங்க பன்னிரெண்டு ராசிக்காரங்களும் லவ் பண்ணாமல் போவாங்க அந்த ராசிகளுக்கு அடிப்படையிலே வராதிங்க இதில் என்ன ஒன்றுன்னா ஏக ராசின்னு சொல்கிறோம் ஒரே ராசியாக இருக்கும் பட்சத்தில் ஒருவருடைய லக்னம் இன்னொருவருடைய ராசியாக இருக்கும் பட்சத்தில் எதிரெதிர் ராசியாக இருக்கும் பட்சத்தில் எதிரெதிர் லக்னங்களாக இருக்கும் பட்சத்தில் இது தாங்க லக்னம் இலக்கணம் காதலை நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் அது வந்து சுக்கர தசை நடந்தா சுக்கரனின் வீடுகளில் இருக்கிற தசை நடந்தால் கண்டிப்பா காதல் சுக்ரன் தான் காதலுக்கு அதிபதி ஒரு சும்மா கிடக்கிற ரெண்டு பேர் அப்படி பார்த்தவனே அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாலுன்னு ஒரு ஈர்ப்பை கொடுத்துட்றது அவர் தான் இந்த சுக்கரன் வந்துருச்சுனாலே பருவ பெண்கள் பருவ பெண்களை வைத்திருப்பவர்கள் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருக்க வேண்டும் அவர்களுக்கு சுக்கரதசை நடந்தால் அப்படின்னு ஒரு இதில் எழுதினேன் அதான் உண்மை சுக்கரதசை நடந்தாலே ஒரு ஈஸியாக சொல்லிடலாம் வந்து கேட்பாங்க இஸ் என் பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணுமா லவ் மேரேஜ் பண்ணுமா ஒரு தடவை மாலைமலரில் வந்து ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க இப்போ உங்கள் பொண்ணு லவ் பண்ணிகிட்ருக்கான்னு இருந்தேன் அடுத்த வாரம் லெட்ரே வந்துருச்சு ஆமாங்க லவ் பண்ணியிருக்கிறதுனால தான் அது இது அதெல்லாம் துல்லியமாக சொல்லலாம் சுக்கரன் சம்மந்தப்பட்ட சுக்ரனின் வீடுகளில் அமர்ந்த சுக்ரன் தசையே நடக்கும்போது சுக்கரபக்தி நடக்கும்போது ஒரு ஆணோ பெண்ணோ காதல் வயப்படுவார் அதுதான் உங்க கேள்வியோட உண்மை எந்த ராசிக்காரன் அப்ப இப்படி சொல்லிடலாமா சிம்ம ராசிக்காரனுக்கு காதலே வராது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆக ராசிகள் அப்படிங்கிறது வேறு விதங்கள் யார் காதல் செய்வார்கள் எ ஒருவர் எப்படி ஈர்க்கப்படுகிறார் ஒரே லக்னமாக இருந்தால் ஈர்க்கப்படுவார் ஒரே ராசியாக இருக்கும்போது ஈர்க்கப்படுவார் எதுவுமே வந்து புரியாது ஒருத்தரை பார்த்தவொடனே இன்னொன்று இந்த லக்னம் தான் வந்து அடிக்கடி சொல்கிறோம் ஒருத்தரை பார்த்தவொன்னே பிடிக்கும் ஒருத்தரை பார்த்தவொடனே பிடிக்காது ஒருத்தர் ரொம்ப நல்லா இருப்பார் நமக்கு நல்லதே செய்வார் அவர் கண்டாலே எரிச்சலாக இருக்கும் ஒருத்தரை பார்த்தவொன்னே அவன் மகா யோக அயோக்கியனாக இருப்பான் ஆனால் அவனை பார்த்தா அவன் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும் இதுவும் கர்மான்னு சொல்லப்படுது இன்னொன்று சொல்லிட்டோம்னா ஜோதிடப்படி அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு எத்தனை பேர் இந்த உலகத்தில் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க எனக்கா நூறு இரநூறு பேர் தெரிஞ்சுக்கலாம் சான்ஸே கிடையாது வீட்டுக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நேர ஒரு ரூமுக்கு போய்ட்டு உட்காந்துக்கிட்டு இந்த இரநூறு பேரையும் நீங்கள் எழுதுறீங்க இப்போ என்கிட்ட என்ன சொன்னீங்க நூறு இரநூறு பேர் தெரியும்னிங்களே இந்த நூறு இரநூறு பேரையும் எழுதுங்க உங்களால் இருபது பேருக்கு மேலே எழுத முடியாது இது உண்மையே சொல்கிறேன் இந்த நிகழ் இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே சேர்த்து சொல்கிறேன் உங்களால் வந்து அப்படியே உட்காந்து எழுதுங்க மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது பேருக்கு மேலே உங்களால் எழுத முடியாது உங்களுடைய அப்பாவில் ஆரம்பிங்க அம்மாவில் ஆரம்பிங்க அப்பா கூட எல்லாத்தையும் ஆரம்பிச்சு நீங்கள் எழுதுங்க உங்களுக்கு தெரிந்தவர்கள் இந்த உலகத்தில் எழுநூறு எட்நூறு கோடி பேர் இருக்கிறாங்க இந்த எழுநூறு எட்நூறு கோடி பேரில் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் மிக 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 பெரிய இருந்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் தெரியும் ஐம்பது பேருக்கு மேலே உங்களால் எழுதவே முடியாது இந்த ஐம்பது பேரும் சென்ற பிறவியிலிருந்து உங்களுடன் வருபவர்கள் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது கர்மாவின் அடிப்படையில் ஒரு குழுவாகத்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீங்க ஒரு ஐம்பது பேருமே இதில் வர்றீங்க ஜென்ம ஜென்மமாக வர்றீங்கல்ல அதாவது மனைவி என்பவர் இந்த ஜென்மத்தில் உனக்கு மனைவி இல்லை ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தத்தில் அவர் வந்து சென்ற பிறவில உங்க கூட வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரிதான் ஜோதிடம் சொல்லுகிறது அந்த அதனால அதனாலதான் சில பேரை உடனே நமக்கு ஈர்ப்பு வருது ஏதோ ஒரு விட்ட தொட்ட தொட்டக்குறைன்னு கூட சொல்லுவாங்க ஏதோ ஒரு வகையில ஒரு ஈர்ப்பு ஜோதிட ரீதியாக இதை நான் சொல்லப்போனால் எதிரெதிர் லக்னம் எதிரெதிர் ராசி ஒரே லக்னம் ஒரே ராசி சுக்கர திசை நடப்பவர்கள் அந்த ராசி அதிபதி ஒன்றாக இருப்பவர்கள் இவர்கள் மட்டும்தான் நிச்சயமா லவ் பண்ணுவாங்க இதில் லவ் பண்ணி பிரியறாங்கல்ல இதில் வந்து இந்த டெம்பரவரியான லவ் பண்ணுவாங்க காதல் செய்யும்போது ஒருவனாக இருப்பான் கணவன் ஆனவனு இன்னொருத்தனாக இருப்பான் அதான் இங்கே டிவோர்ஸுக்கான பிரச்சனையே அதுதான் நான் காதலித்தவன் இவன் இல்லை என்னுடைய காதலன் வேறு தாலி கட்டினதுக்கப்புறம் நான் கணவன் வேறு இப்படியேலாம் எங்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரவரியாக ஒரு ஒரு தசாபக்தி அமைப்புகள் சந்தித்து அவர்கள் சஷ்டாஷ்டகமாக இருப்பார்கள் ஆறு கேட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம் சஷ்டாஷ்டகமாக இருக்கும்போது ஒரு சில நியதிகளின் படி ஆறு எட்டு நான் ராசிகளில் அமைஞ்சு ஒரு தத் ஒரு தற்செயல் நிகழ்வு பீரியடு ஒரு மூணு வருஷம் மட்டும் ரெண்டு வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்தில் பிரிவாங்க இந்த மாதிரியான அமைப்புகள் ஆகவே உங்களுடைய கேள்வியை நான் வேறு மாதிரி பதில் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு நானே பதில் சொல்கிறேன் யார் எல்லோரும் காதலிக்க முடியும் எப்படிப்பட்டவர்கள் காதலித்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க எப்படிப்பட்டவர்கள் பிரிவார்கள்ன்றது எதுதான் அமைப்பு உங்களுடைய வருகைக்கும் கருத்து மிக்க நன்றி